வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மார்ச் 3 என்ன நாள்? வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹியரிங் டே. ஸோ 20th December 2013 தாய்லாந்து கண்ட்ரி வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளி கிட்ட இந்த மாதிரி வேர்ல்டு லைஃப் டே நம்ம ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணலாம், விலங்குகளுக்காகவும் தாவரங்களுக்காகவும் ஒரு நாள் வந்து நம்ம அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டதுனால 2014லேருந்து செலிப்ரேட் பண்ணப்படுகிறதா சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக நேஷனல் வைல்ட் லைஃப் டே செப்பரேட்டாக செப்டம்பர் மாதம் இந்தியாவில் இருக்குது, ஆனால் இது வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. உலகம் ஃபுல்லாக இந்த நாளை வந்து விலங்குகளுக்காகவும் தாவரங்களுக்காகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் இன்னைக்கு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹியரிங் டே. ஸோ WHOல இந்த மார்ச் 3 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ்க்காக கொண்டாடணும்னு சொன்னதுனால வேர்ல்டு ஹியரிங் டேவாக அனுசரிக்கப்படுகிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குளோபலி இந்த டெஃப்னஸ், இந்த நோய் இருக்குது சில பேருக்கு, அதெல்லாம் வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா மக்களுக்கும் அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. 2007லேருந்து உலகம் ஃபுல்லாக சின்ன குழந்தைங்கள இருக்கும்போதே அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த எர்லி ப்ரிவென்ஷன் பண்ணிவிட்டு அதை காப்பாற்றணும், இதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வேர்ல்டு ஹியரிங் டே. ஸோ இன்றைக்கி மார்ச் 3 வேர்ல்டு வைல்டு லைஃப் டே, வேர்ல்டு ஹியரிங் டே, ரெண்டு நாள் முக்கியமான இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். January 1st என்ன நாள்னு நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம். நன்றி.